எனது மனதிற்கு இனிய துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இந்த வாரம் முதல் நமது ராசி பலன் சேனலில் வார ராசி பலனையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் முதல் நமது வார ராசி பலன்களையும் ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் நாம் 4 மார்ச் 2022 முதல் 10 மார்ச் 2022 வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரத்தில் கிரக நிலைகளை மாற்றம் இல்லைங்க, சந்திர பகவான் மட்டும்தான் இடம் மாறுறாரு. சந்திர பகவான் 7ஆம் தேதிக்கு மேஷத்துக்கு நகர்றாருங்க. அதுக்கு அப்புறமா 10ஆம் தேதி மீண்டும் நகர்ந்து சந்திரன் ராகுவோட சேர்ந்து கொள்கிறாருங்க. இந்த கிரக மாற்றம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு, மற்றபடி வழக்கமான கிரக நிலை மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே தொடருதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு 3 கிரக சேர்க்கை மகரத்திலும் கும்பத்திலும் ஏற்பட்டுள்ளது. இந்த வாரமானது உங்களுக்கு ஆனந்தத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த வாரம் என்று சொல்லலாங்க, அதுல தப்பு இல்ல. இந்த வார கிரக நிலையில பார்க்கும் பொழுது மகரத்துல செவ்வாய், அதாவது 7-2 அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இது தவிர 9-12 அதிபதியான புதன் கும்பத்துல இருக்கிறாருங்க. எல்லா விதமான கிரகங்களும் சிறந்த நிலையில் அமர்ந்துள்ளதுங்க, அதனால துலாம் ராசிக்கு எந்த விதமான கெடுதலும் நேர வாய்ப்பு குறைவு. இந்த வாரம் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளின் நல்ல ஒரு ஆதரவுகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், செல்வாக்கு உங்களது அலுவலகத்தில் உயரும், மேலும் நிம்மதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பிருங்க. இப்போ உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் சற்று மேலாக தலை தூக்கினாலும் நீங்கள் எதையுமே சமாளித்து விடுவீங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான வரமாக இப்போ அமையுங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்கு சக்திகள் கிடைக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு மனபயம் அடிக்கடி வரும், ஆனாலும் அது காணாமல் போயிட்டுறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வர முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் இருக்குங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வைங்க. ராசிக்கு 9-11 குரு பார்வை கண்டிப்பாக விழுதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் தாங்க உண்டு. உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களது ஆரோக்கியம் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பிருங்க. நீண்ட காலமாக இருந்த நோய்கள் கூட இப்பொழுது தீர்ந்து நல்ல விதமாக குணமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்பெறுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வரலாங்க, ஆனாலும் அது சரியாயிரும், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போது இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்கள் மீது கனிவாக பேசணுங்க. எந்த விதமான எரிச்சலும் படாமல் கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சக ஊழியர்கிட்ட நீங்கள் பணிவோட கனிவோடு நடந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை தான் நடைபெறுங்க. உங்களுக்கு அதனால் மன மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இப்போது உங்களுக்கு மனபயம் அடிக்கடி வந்தாலும் சரியாயிருங்க. செலவுகள் சற்று அதிகரிக்கலாம், ஆனாலும் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. இறை வழிபாடுகள் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நீங்கள் 108 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருங்க. மேலும் இந்த வாரம் சிவ வழிபாடு நந்தி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தருங்க. சிவனுக்கும் நந்தி பகவானுக்கும் கூட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 108 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப பிரச்சனையை உங்களுக்கு இருக்குது, ஏதாவது இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்குங்க. கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கறதுக்கு அது நல்ல வழிமுறையை தருங்க. அதனால் கண்டிப்பாக உங்களது மனபாரங்கள் குறையுங்க, மனம் லேசாகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. இறைவழிபாடுகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டுங்க. மேலும் பசுவையும் நீங்கள் வழிபடலாம். பசுவுக்கு பூமிக்கு மேலே விளையிற காய்கறிகளை நீங்கள் இந்த வாரம் கொடுக்கலாங்க. அது மூலமாக பசுக்கு நீங்கள் தானம் கொடுக்கறது மூலமாகவும் உங்களுக்கு உணவு கொடுக்கறது மூலமாகவும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலை வாய்ப்புகள் புதிதாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நிம்மதி பெருகும். தொழில் புரிபவர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக அமையுங்க. தொழிலில் உங்களுக்கு உங்களுடைய லேபர்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களது தொழிலில் கிடைக்கப்படுறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை காணப்படுங்க. தொழிலில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வருங்க, அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. பொதுவாகவே நமது துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு வாரமாக அமைப்பெறுங்க. உங்களுடைய உழைப்புகளுக்கு ஏற்ற நல்ல ஊதியம் இப்போது உங்களுக்கு கிடைக்க நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை காணப்படுதுங்க. அதனால் நீங்கள் இப்போ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த வாரம் நல்லா சுறுசுறுப்பாக ஓடியாடி வேலை பார்ப்பீங்க. இப்பொழுது பதவியில், அதாவது உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு பதவி மாற்றம் குறித்த அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி மாற்றம் உண்டு. உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்றைக்கி உங்களுடைய இந்த வாரம் போட்டி பொறாமையில் இருந்த வாரமாக இருக்கலாங்க, ஆனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள், உங்களது நம்பிக்கை கண்டிப்பாக வீணாக போகாது. இப்பொழுது உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுடைய நம்பிக்கை மூலமாக தான் அமையுதுங்க. பஞ்சம ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க.
பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான வாரமா இப்பொழுது அமையப்படுங்க. அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்களது காரியங்கள்ல நீங்க பிளான் பண்ணபடி நல்ல ரிசல்ட்டை கொடுக்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க. வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு புரிதல் வேணுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்லா இன்னைக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இந்த வாரம் நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து ஒன்றாக பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க. மிகச்சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இல்வாழ்க்கையில் அமையும். குடும்பத்தில் அமைதி நிம்மதி பெறுக. கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்து பேசுங்கள், பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதனால நல்ல நன்மை தான் உண்டு. இப்போ உங்களுக்கு உங்களது காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இறை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு நல்லெண்ண விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு காரிய தடைகளை நீக்குவதற்கு கண்டிப்பாக உதவுங்க. எனவே இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோவை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களது ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். இந்த வாரம் நீங்கள் 1 நம்பர், 5 நம்பர், 7 நம்பர், 8 நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். அது ராசித்திரன் நம்பராக அமையுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஊதா நேரத்தை பயன்படுத்துறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருவதாக அமையுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக மாறட்டும். நன்றி.